தமிழோடு இனி இந்த இயற்கையோடு வாழும் அனைவருக்கும் வணக்கம். நிலநடுக்கத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து இப்போ நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி பார்த்தரலாம். இதற்கடுத்ததாக பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 7 இராணுவ வீரர்கள் உட்பட 53 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு. எங்கே இந்த சம்பவம் அரங்கேறியிருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்த்தரலாம். இதற்கடுத்ததாக வடகொரியா நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய பாலிஸ்டிக் ஏவணியை வீசியிருப்பதாக தென்கொரியா சிலிருந்து சொல்லப்பட்டிருக்கு. இதை பற்றி நம்ம வந்து பார்த்தரலாம். இதற்கடுத்ததாக அமெரிக்காவில் துப்பாக்கி சூடு அரங்கேறியிருக்கு. இதனால 6 பேர் உயிரிழந்திருக்காங்க. இப்போ ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒன்று, அமெரிக்காவில் துப்பாக்கி சூடு அதிகரித்து வருவதை நம்ம பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். இது தொடர்பாக அமெரிக்காவின் அதிபர் ஜோ பைடன் அவங்க சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நம்ம வந்து பார்த்துடலாம். இப்படி பல்வேறு செய்திகளை உள்ளடக்கி தான் இந்த ஒரு காணொலி நம்ம விரிவாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. அதற்கு முன்னதாக புதிதாக வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணிக்கிங்க, பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க இன்றைய விரிவாக நிகழ்ச்சிக்குள் நம்ம இப்போ செல்லலாம். நிலநடுக்கத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யும் விதமாக பல நாடுகள் சேர்ந்து இப்போ உதவிக்கரங்கள் நீட்டப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. நம்ம வந்து பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நிலநடுக்கத்தின் காரணமாக துருக்கி மற்றும் சிரியால பெரிய அளவிற்கு பாதிப்பை சந்திச்சிருக்கதை நம்ம வந்து பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். உயிரிழப்பு பெரிய அளவிற்கு ஏற்பட்டிருக்கதை நம்ம வந்து பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு விஷயம் அப்படின்றது பரபரப்பாகவே வந்து இன்ன வரைக்கும் வந்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த ஒரு நேரம் வரைக்கும் பல நாடுகள் சேர்ந்து உதவிகள் அப்படின்றது செய்யப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அவற்றின் அடிப்படையில் இப்போ ஐரோப்பிய ஒன்றியம் சேர்ந்து நிவாரணப் பொருட்கள் சிரியா மக்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் தற்போதைக்கு அந்த நிவாரணப் பொருட்கள் சிரியா சென்றடைந்திருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு. அதன்படி நம்ம வந்து பார்த்தோம்னா இத்தாலியிலிருந்து லெபனான் வழியாக கப்பல் மூலமாக இப்போ டமாஸ்கஸுக்கு இந்த நிவாரணப் பொருட்கள் வந்தடைஞ்சிருப்பதாக காணப்படுகிறது. இந்த நிவாரணப் பொருட்களில் என்னென்ன வந்து அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம்னா உடை, கூடாரங்கள், மருத்துவ உபகரணங்கள், உணவுப் பொருட்கள் என 50 டன் அளவிலான நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது நண்பர்களே. இது வந்து பெரிய அளவிற்கு நிலநடுக்கத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பேருதவியாக இருக்கும் அப்படி வந்து காணப்படுகிறது. அதே சமயம் மற்றொருபுறமாக இந்த நிலநடுக்கத்தினால நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஓவரலாக சிரியாவில் நம்ம வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 90 லட்சம் பேர் வந்து இந்த நிலநடுக்கத்தினால பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு. இதே சமயம் மற்றொருபுறமாக அதாவது இந்த நிலநடுக்கத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சுமார் $400 மில்லியன் அளவிலான உதவி வழங்கும் நடவடிக்கை தற்போதைக்கு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஐநாசிலிருந்து தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக சிரியாவில் அரங்கேறி இருக்கும் பயங்கரவாத தாக்குதல், இதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது சிரியாவின் மத்திய பாலைவன மாகாணமான ஹோம்ஸில் நம்ம வந்து பார்த்தோம்னா நேற்று பயங்கரவாதிகள் சேர்ந்து நிகழ்த்தப்பட்ட தாக்குதலில் 7 இராணுவ வீரர்கள் உட்பட 53 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா நேற்று அந்த ஒரு பர்டிகுலர் பகுதியில் பொதுமக்கள் நார்மலாக எப்பவும் போல வந்து உணவு தேடும் ஒரு வேலையில் வந்து ஈடுபட்டதாக தெரிய வந்திருக்கு. அப்போ அந்த ஒரு நேரத்தில் தான் இந்த சம்பவம் அரங்கேறியிருக்கு. அதாவது பயங்கரவாதிகள் சிலிருந்து தாக்குதல் அப்படின்றது நிகழ்த்தப்பட்டிருக்கு நண்பர்களே. இப்போ இந்த ஒரு நேரம் வரைக்கும் நம்ம வந்து பார்த்துட்டோம்னா இந்த தாக்குதல் நடத்தியது யார் அப்படின்றமே வந்து தெரிய வரல. அதாவது இந்த எந்த ஒரு பயங்கரவாத அமைப்பு சிலிருந்தும் இந்த ஒரு தாக்குதலுக்கு இது வரைக்கும் வந்து பொறுப்பேற்கல அப்படின்னு வந்து தகவல் வெளியாயிருக்கு. அதே சமயம் மற்றொரு பூர்வமாக நம்ம வந்து கவனித்து பார்த்தோம்னா இந்த பயங்கரவாத தாக்குதலை வந்து ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பு சேர்ந்தால் வந்து தாக்குதல் நடத்தியிருக்க கூடும் அப்படின்ற மாதிரி அரசு ஊடகம் செய்தி வெளியிட்டிருப்பதாக காணப்படுகிற நண்பர்களே. தற்போதைக்கு இந்த ஒரு தாக்குதல் சம்பவம் அப்படின்றது அங்கே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதே சமயம் இது தொடர்பான விசாரணை முறைப்பு வந்து நடைபெற்று வருவதாக தகவல் வெளிவந்துள்ளது. அடுத்ததாக வடகொரியா இன்றைக்கு ஏவினை வீசியிருப்பதாக காணப்படுகிறது. இதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது வடகொரியா அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டாலே நம்மளோட ஞாபகத்திற்கு வரக்கூடியது வடகொரியா தொடர்ச்சியாக ஏவுகணை சோதனை மேற்கொள்ளும். இது தொடர்பான பலவிதமான செய்திகள் கண்டனங்கள்லாம் தொடர்ச்சியாக பதிவாகும் அப்படின்றதான் நம்மளோட ஞாபகத்திற்கு வரக்கூடிய ஒன்றாக இருக்கும். இப்போ சமீப காலங்களாக நம்ம வந்து பார்த்தோம்னா தொடர்ச்சியாக வடகொரியாவிலிருந்து ஏவுகணை சோதனைலாம் மேற்கொள்ளப்படுவது வழக்கமான ஒன்றாக மாறி வந்துகிட்டு இருக்கு. அதற்கு மெயினான காரணமாக பார்க்கப்படுவது ஒருபுறம் அமெரிக்கா மற்றும் தென்கொரியாவிலிருந்து கூட்டாக போர் பயிற்சி மேற்கொள்ளப்படும், அதற்கு ஒருபுறம் வந்து வடகொரியா கண்டனங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக ஒரு சில நேரங்களில் வந்து ஏவுகணை சோதனை வந்து மேற்கொள்வதை நம்ம வந்து பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். இதற்கு எதிராக நம்ம வந்து ஏதாவது வந்து பதிலடி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து மீண்டும் ஏதாவது சில நடவடிக்கை வந்து அமெரிக்கா மற்றும் தென்கொரியாவிலிருந்து பார்க்கப்படும். இப்படியே தான் வந்து இந்த ஒரு விஷயங்கள் வந்து கடந்த சில மாதங்களாக சென்று கொண்டிருப்பதாக காணப்படுகிறது. அவற்றின் அடிப்படையில் தற்போதைக்கு என்ன தகவல் வெளியாயிருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா அதாவது இன்றைக்கு வடகொரியாவிலிருந்து ஏவணி ஒன்று, அதாவது நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய பாலிஸ்டிக் ஏவணி வந்து கடல் பகுதியை நோக்கி வந்து வீசியிருப்பதாக தகவல் வந்து வெளியாயிருக்கு நண்பர்களே. இது தொடர்பாக வந்து எங்கிருந்து சொல்லப்பட்டிருக்கோம், அதாவது தென்கொரியா சிலிருந்து சொல்லப்பட்டிருக்கு. தென்கொரிய இராணுவ கூட்டு தலைவர் இவற்றை தெரிவிச்சிருப்பதாக தகவல் வெளிவந்துகிட்டு இருக்கு. அதே சமயம் மற்றொரு புறமாக நம்ம வந்து கவனிக்க வேண்டியது அதாவது அடுத்த வாரம் வாஷிங்டனில் அமெரிக்கா மற்றும் தென்கொரியா இடையே கூட்டு பயிற்சி நடைபெற இருக்கு நண்பர்களே. இதற்கு ஒருபுறம் வடகொரியா சிலிருந்து கண்டனங்கள் பதிவு பண்ணப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மற்றொரு புறமாக இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இந்த மாதிரி வந்து இன்றைக்கு
பாலிஸ்டிக் ஏவணியை வந்து வீசியிருப்பதாக வந்து சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அதே சமயம் மற்றொருபர் மக ஜப்பானின் கடலோர காவல் படைகளிலிருந்தும் இந்த மாதிரி வந்து வடகொரியா பாலிஸ்டிக் ஏவணியை வீசியுள்ளது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டுள்ளது. கடைசியாக அமெரிக்காவில் அரங்கேறியதுக்கும் துப்பாக்கி சுடு சம்பவம், இதை மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். அதாவது அமெரிக்காவில் இந்த துப்பாக்கி கலாச்சாரம் அப்படின்றது ரொம்ப பெருகிவிட்டதாக காணப்படுகிறது. சர்வசாதாரணமாக இந்த நம்ம தீபாவளி துப்பாக்கியை பயன்படுத்துகிற மாதிரி இந்த மாதிரி வந்து துப்பாக்கி பயன்படுத்தக்கூடிய ஒன்று அங்கே அமெரிக்காவில் அரங்கேறி வருவதாக காணப்படுது. ஏன்னா அந்த அளவிற்கு வந்து தொடர்ச்சியாக துப்பாக்கி சூடு சம்பவங்கள் வந்து அரங்கேறி வந்துகிட்டு இருக்கு. இதனால் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய ஒன்றாகவும் சிலர் உயிரிழக்கக்கூடிய சில விஷயங்களும் வந்து அரங்கேறி வந்துகிட்டு இருக்கு. இதனால் அங்கே வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருப்பதாக இந்த துப்பாக்கி கலாச்சாரம் அப்படின்றது காணப்படுகிற நண்பர்களே. அதே சமயம் இந்த துப்பாக்கி கலாச்சாரத்தில் சில சீர்திருத்தங்கள் வந்து கொண்டு வர வேண்டும் அப்படின்னு வந்து பல விதங்களில் வந்து கோரிக்கைகள் வந்து இப்போ முன்வைக்கப்பட்டு வருவதாகவும் கோரிக்கைகள் வலுப்பெற்று வருவதாகவும் காணப்படுகிறது. இப்போ இந்த நேரத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம்னா, அதாவது நேற்று மிசிசிபி மாகாணத்தில் உள்ள அர்க்கப்படல் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு பர்டிகுலர் நகரில் நம்ம வந்து பார்த்தோம்னா, அடையாளம் தெரியாத ஒரு மருமனவர் ஒருவர் வந்து கடை வீடு என்று சில இடங்களில் பூந்து துப்பாக்கி சூடு சம்பவம் வந்து நிகழ்த்திருக்காரு. இதனால் வந்து 6 பேர் உயிர்ந்திருப்பதாக தகவல் வெளியே இருக்கு. ஒருவர் வந்து படுகாயம் அடைஞ்சிருப்பதாகவும் அவரை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருப்பதாகவும் தகவல் வெளியே இருக்கு. இந்த அடையாளம் தெரியாத மருமனவரை போலீஸார் வந்து கைது செஞ்சுருக்காங்க. இப்போ தொடர்ச்சியாக அவரிடம் வந்து விசாரணை நடத்தி வருவதாகவும் தகவல் வெளிவந்துகிட்டு இருக்கு. இப்போ இது தொடர்பாக அமெரிக்காவின் அதிபர் ஜோ பைடன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம்னா, அதாவது போதும், 2023 பிறந்து 48 நாட்களில் 73 துப்பாக்கி சூடு சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கு. இனியும் இதை இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தால் சரி வராது, நம்ம தொடர்ச்சியாக கண்டனங்களையும் இரங்கல்களையும் தெரிவித்திருந்தால் மட்டுமே வந்து போதாது, இதற்கேற்ற வகையில் துப்பாக்கி கலாச்சாரத்தில் சில சீர்திருத்தங்கள் கொண்டு வர வேண்டியுள்ளது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சில முக்கியமான நடவடிக்கை எடுப்பாங்க இதற்கு மேலே அப்படின்ற வந்து எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. சரி, இதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோவின் நிறைவில் முடிவில் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்ச கேள்வி, அதாவது இந்த துப்பாக்கி கலாச்சாரம் தொடர்பாக தான் அமெரிக்காவில் இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் அப்படின்றது பெரிய அளவிற்கு அதிகரித்திருப்பதாக வந்து காணப்படுகிறது. அதாவது சர்வசாதாரணமாக துப்பாக்கியை பயன்படுத்தக்கூடியது மாதிரி தான் வந்து இந்த துப்பாக்கி சூடு சம்பவங்கள்லாம் வந்து பார்க்கும்போது தெரிய வருகிறது. ஏன்னா அந்த அளவிற்கு வந்து துப்பாக்கி சூடு சம்பவங்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது 4 நாள் அதிகரிச்சிருப்பதாக காணப்படுகிறது. இவற்றை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கு அமெரிக்கா சேர்ந்து பல விதமான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் பட் இங்கிட்ட ஒரு புறம் அதில் பெரிய அளவிற்கு எந்த மாற்றமும் ஏற்பட்ட மாதிரி வந்து தெரியல. இவர்கள் சேர்ந்து பெரிய அளவிற்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின் மாதிரி வந்து சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அங்கிட்ட ஒரு புறம் பெரிய அளவிற்கு மாற்றம் ஏற்பட்ட மாதிரி தெரியல. ஏன்னா அந்த அளவிற்கு வந்து இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் அப்படின்றது 4 நாள் அதிகரித்து வந்த மாதிரி தான் வந்து காணப்படுகிறது. இப்போ இந்த நேரத்தில் அமெரிக்காவின் அதிபர் ஜோ பைடன் அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க, நம்ம கண்டனங்கள் மற்றும் இரங்கல்கள் மட்டும் தெரிவிச்சிருந்தால் இனி ஒரு நாட்களில் சரிப்பட்டு வராது, இந்த துப்பாக்கி கலாச்சாரத்தில் சில சீர்திருத்தங்கள் கொண்டு வர வேண்டியுள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இனி ஒரு நாட்களில் என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது, எந்த அளவிற்கு வந்து இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் குறையும் அப்படி சொல்லி உங்களுக்கு தோணுது, உங்களோட ஒப்பீனியன் என்ன, உங்களோட கருத்து என்ன, உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது போன்ற வேறு ஏதாவது டாப்பிக் நான் பேசணும் நீங்கள் நினச்சா அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நிச்சயமாக நான் பேசுகிறேன். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களை பற்றி ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு மெயினாக வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க, சேனலுடன் இணைப்பிடுங்க. தினமும் பல்வேறு விதமான செய்திகளை ஒன்றாக சேர்த்து ஒரே வீடியோவில் அவங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்த்துறேன். அதனால் நம்மளோட சேனல் வரக்கூடிய வீடியோவை மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பாருங்கள், பல்வேறு செய்திகள் உள்ளடங்கியிருக்கும். நாளைக்கு உங்களை ஒரு புது வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, I'm one of informative boy. Stay safe. Jai Hind.